வெல்கம் டு மினி கிங்டம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா பரோட்டா. ஸோ இது ரொம்ப யம்மியான பரோட்டாவாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் லைக் பண்ணுங்கள். வாங்க, வெல்கம் டு மினி கிங்டம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? மைதா மாவு போட்டிருக்கேன். ஒரு முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த முட்டைய வந்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாமா? நீங்க வெஜிடேரியன்னா எக் போட வேண்டாம். இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா நிரஞ்சன்? இந்த மாதிரி ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊத்திட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வச்சிருந்த பரோட்டாவோட மாவை இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைங்க. நல்லா வந்து ஒரு சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா இழுத்து இழுத்து பிசைவேன். கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சு ஆயில்ல அப்படியே நல்லா தட்டுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைங்க பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடிகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு அதை வந்து நல்லா பரோட்டாவை வந்து நல்ல ஒரு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டேன். சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து நான் அதே குண்டாவை வந்து எடுத்து இந்த பரோட்டா மாவை இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி இல்லை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து மூடி ஒரு 1-2 மணி நேரம் வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா ஊறட்டும். இது வந்து நல்லா 2 மணி நேரத்திற்கு ஊறியிருக்கு. இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். எவ்வளோ உருண்டை வரும்னு பார்க்கலாம். 4 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் தடவை தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா தடவிக்கலாம். நம்ம பரோட்டாலே ஆயில் இருக்கனால இந்த பிளேட்டை வந்து நல்லா இந்த மாதிரி பரோட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓட்டை வந்தால் கூட பரவாயில்ல. வந்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இந்த கத்தியில் வந்து இந்த பரோட்டாவை கீறி விடணும். நல்லா அது வந்து நல்லா எல்லா இடத்துலையும் கீறி விட்டுருங்க. நல்லா கீறிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். இது ஒட்டுக்கா இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்துடணும். இதோ கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து லைட்டாக நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு
இத அப்படியே இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்தையும் நான் இதை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து நீங்கள் மூடிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். நல்லா ஊறிடுக்கு. இதை வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் நம்ம ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன், ஆன் பண்ணிப்போம். ஹையில் வச்சுருக்கேன் பாருங்க. இதுக்கு ஆயிட்டும் நம்ம அந்த ப்ராசஸ் போயிடலாம். இதை வந்து இந்த மாதிரி கையால் இப்படி பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் போதும். ஸோ கல் காஞ்சிடுச்சான்னு பார்த்துடலாம். கல் காஞ்சிடுச்சு. ஸோ வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கோம் பரோட்டா. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் 5 minutes வெயிங்க. இல்லைன்னா நான் வந்து இப்போ திருப்பி காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷ் வந்திருக்கும். ஸோ இது வந்து நல்லா வேகணும். இதை இப்போ நான் திருப்பி பார்க்குறேன். நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக ஸ்மெல் வருது. நல்லா அமுத்தி அமுத்தி விடுங்க. இதை எடுத்துடலாம். பரோட்டா ரெடி. வாங்க டேஸ்டிங்க்கு போயிடுவோம். டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லு. டேஸ்டியா இருக்கா? சூப்பரா? சோ நல்லா இருக்குல்ல பரோட்டா? சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் சீ யூ லேட்டர். பாய் பை சார். பாய் வானா. ஓகே சிட்ரம்பை.